ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் அதிலுள்ள யாவற்றையும் படைத்தார். அவை எல்லாவற்றையும் பார்த்தபோது நன்றாகவும் அற்புதமாகவும் இருந்தது. தேவன் படைத்த அனைத்தும் நன்றாக இருந்ததால் அது அவருடைய வல்லமையையும் மகத்துவத்தையும் வெளிப்படுத்தியது. தேவன் சகலவிதமான தாவரங்களையும் விலங்குகளையும் படைத்தார். பின்பு மண்ணிலிருந்து மனிதனை படைத்து ஜீவசுவாசத்தை அவன் நாசியில் ஊதி ஜீவனை கொடுத்தார். முதல் மனிதன் ஆதாம் என்று அழைக்கப்பட்டான். பின்பு ஆதாமுக்கு துணையாக ஒரு பெண்ணை படைத்தார். அவள் ஏவாள் என்று அழைக்கப்பட்டாள். தேவன் தமது சாயலின்படியே ஆணையும் பெண்ணையும் படைத்தார். எனவே அவர்கள் தேவனோடு தனிப்பட்ட முறையில் உறவு கொண்டு அவருடைய பிரசன்னத்தில் வளர்ந்தார்கள். அழகிய ஏதன் தோட்டத்தில் அவருடைய பிரசன்னத்தில் மகிழ்வுடன் இருந்தார்கள். அங்கு பாடுகளோ மரணமோ துன்பமோ துக்கமோ எதுவும் இல்லை. தேவன் ஆதாமிடம், தோட்டத்தில் உள்ள சகல மரத்தின் பழங்களையும் சாப்பிடலாம், ஆனால் இந்த ஒரு மரத்தின் கனியை மட்டும் சாப்பிடக்கூடாது, அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்றார். ஒரு நாள் சாத்தான் ஏவாளை ஏமாற்றி அம்மரத்தின் கனியை புசிக்கச் செய்தான். அவள் அதை தானும் புசித்து தன் கணவனுக்கும் கொடுத்தாள். இருவரும் புசித்தவுடனே தேவனோடு அவர்களுக்கு இருந்த உறவு முறிந்தது. தேவன் பரிசுத்தர், ஆகவே பாவிகள் அவருடைய பிரசன்னத்தில் வாழ முடியாது. எனவே ஆதாம் ஏவாளை தேவன் ஏதன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றினார். தேவனுக்கு கீழ்ப்படியாத காரணத்தினால் இருவரும் வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு வெளியேற்றப்பட்டார்கள். இவர்கள் இருவரும் செய்த பாவத்தின் பலனாக மனித சமுதாயம் மரணத்தையும் வியாதியையும் சுதந்திரித்துக் கொண்டது. ஆனாலும் தேவன் மனித இனத்தை நேசித்தார். எனவே மனித இனம் மனம் திரும்பி தன்னோடு இணைந்து ஐக்கியமாக வாழ ஒரு வழியை முன்பே முன்குறித்து வைத்திருந்தார். மனுக்குலத்தை மீட்க தேவன் தனது திட்டத்தை வேதாகமத்தின் மூலம் வெளிப்படுத்தினார். பாவத்திற்கும் மரணத்திற்கும் தண்டனைக்கும் உரிய மனுக்குலம் அதிலிருந்து விடுதலை பெற்று தேவனோடு என்றென்றும் ஐக்கியமாக வாழ முடியும் என்பதே அத்திட்டம். இத்திட்டத்தின் ஒரு பகுதியை தீர்க்க தரிசியாகிய ஆபிரகாமுக்கு தேவன் வெளிப்படுத்தினார். ஆபிரகாம் தேவனை முழுமையாக விசுவசித்தான். ஆகவே அவனையும் அவன் மூலமாக அவனது சந்ததியையும் ஆசீர்வதிப்பதாக வாக்கு பண்ணினார். ஆபிரகாமின் சந்ததியை கடற்கரை மணலைப் போலவும் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் பெருக பண்ணுவதாக வாக்கு பண்ணினார். ஆபிரகாம் தேவனை விசுவசித்தான். தேவன் அதை நீதியாக எண்ணினார். மக்களோ அவனை தேவனுடைய சிநேகிதன் என்று அழைத்தார்கள். ஒருநாள் தேவன் ஆபிரகாமை சோதித்தார். அவன் தன்னை முழுவதுமாக நம்பி தன் கற்பனைக்கு கீழ்ப்படுகிறானா என்பதற்காக தன் ஒரே மகனை தனக்கு பலியிடும்படி சொன்னார். தன் ஒரே பேரான குமாரன் மூலமாகவே தேவன் தன் சந்ததியை பெருக பண்ணுவார் என்பதை ஆபிரகாம் அறிந்திருந்தான். ஆயினும் தேவனை நம்பி தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிந்தான். எனவே தன் குமாரனை பலியிட தன்னை ஆயத்தப்படுத்தினான். ஆபிரகாம் தன் மகனை வெட்ட கத்தியை ஓங்கிய போது தேவன் ஆபிரகாமிடம், உன் மகனை வெட்டாதே, நீ எனக்கு பயந்து என் கற்பனைக்கு கீழ்ப்படுகிறவன் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். பின்பு ஆபிரகாம் புதரிலே மாட்டிக்கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்குட்டியை கண்டு அதை பிடித்து தன் மகனுக்கு பதிலாக அதை பலியிட்டான். ஆபிரகாமின் மகனுக்கு பதிலாக ஆட்டுக்கடாவை பலியிட்டதன் மூலம் தேவன் தம் மக்களை எவ்வளவாக நேசிக்கிறார் என்பதை காண்பித்தார். அவ்வன்பானது ஒரு உண்மையுள்ள தகப்பன் தன் மகனை நேசிப்பது போன்றது. அத்துடன் மனித சமுதாயத்தின் இறுதி பலியாக நம்மை பலியிடப் போகும் திட்டத்தையும் வெளிப்படுத்தினார். மனித சமூகத்தில் ஏற்பட்ட பாவக்கரையை போக்க பாவமற்ற ஒருவரை மாபெரும் தியாக பலியாக அனுப்பப்போவதை தீர்க்க தரிசிகள் மூலமாக பற்பல வருடங்களுக்கு முன்பே தேவன் வெளிப்படுத்தினார். இந்த பிராயச்சித்த பலியானது ஆதாமுடைய பின்சந்ததியாரின் பாவங்களையும் அவமானங்களையும் மரண பயத்தையும் நீக்கி அவரை நம்புகிறவர்கள்
அவரோடு இணைந்து ஐக்கியமாக ஒரு புது வாழ்க்கை வாழ வழி திறக்கக்கூடியதாக இருந்தது. அந்த தீர்க்கதரிசிகள் இவரை மேசியா என்று அழைத்தார்கள். தேவன் மேசியாவாகிய இவரை பாவமற்ற பரிசுத்தராக அனுப்பி பாவியான ஜனங்களை மீட்டு அவர்களின் இருதயத்தில் ராஜாவாக இருந்து என்றென்றும் அவர்களை ஆளுகை செய்வார் என்றும் முன்னறிவித்தார்கள். மேசியாவாகிய இவர் மனுக்குலத்திற்கு கொடுக்கப் போகும் விடுதலையை பற்றியும் அதற்காக அவர் படப்போகும் பாடுகளை பற்றியும் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே இத்தீர்க்கதரிசிகள் முன்னறிவித்திருந்தனர். நீ என்னுடைய நேசகுமாரன் என்று தேவன் மேசியாவாகிய இவரிடம் சொன்னதாக தாவீது ராஜா தீர்க்க தரிசனமாக முன்னுரைத்தார். இந்த நேசகுமாரன் என்ற உறவானது மாமிச உறவை குறிக்காமல் தேவகுமாரன் என்ற தெய்வீக உறவையும் அவர் ஒரு இரட்சகராக ராஜாவாக இவ்வுலகில் நிறைவேற்றப் போகிற செயலையும் குறிப்பிடுகிறது. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று ஏசையா தீர்க்கதரிசியும் தீர்க்க தரிசனமுமாக முன்னறிவித்தார். இத்தேவனுடைய நித்திய வார்த்தையானது மாமிசமாகி மனித சாயலாக கன்னியின் வயிற்றில் உற்பத்தியாகி இவ்வுலகிற்கு தேவனாக வெளிப்பட்டது. இந்த மேசியா பெத்தலகேம் ஊரிலே பிறப்பார் என்று தீர்க்கதரிசிகள் எழுதி வைத்தார்கள். அவர் ராஜாவாக எருசலேமிற்கு வருவார் என்றும் முன்னறிவித்தார்கள். அவருடைய நண்பர்களில் ஒருவரான யூதாஸ் கோரியோத் என்பவனால் 30 வெள்ளிக்காசுகளுக்காக காட்டிக் கொடுக்கப்படுவார் என்றும் சொல்லி வைத்தார்கள். மேசியாவாகிய இவர் தன் ஜீவனை தியாக பலியாக ஒப்புக் கொடுப்பார் என்றும் தேவன் அவரை மரணத்திலிருந்து 3 நாள் உயிரோடு எழும்பி வரப்பண்ணுவார் என்றும் அறிவித்தார்கள். மேலும் அவரை மனித குமாரன் என்றும் அவர் மேகங்கள் மேல் தேவ வல்லமையோடு வருவார் என்றும் தேவன் உலகில் உள்ள சகல ஜாதிகளின் மேலும் அதிகாரம் கொடுப்பார் என்றும் அறிவித்தார்கள். மேசியா என குறிப்பிடப்பட்ட அந்த நபர் 2000 வருடங்களுக்கு முன்பாக இயேசு என்ற பெயரில் இப்பூமிக்கு வந்தார். அவர் செய்த அற்புதமான காரியங்களைக் கண்ட ஜனங்கள் இவர்தான் மேசியாவா என்று ஒருவரை ஒருவர் வினவினார்கள். மேசியாவை குறித்து தீர்க்கதரிசிகள் சொன்ன காரியங்கள் எல்லாம் இயேசுவினுடைய வாழ்க்கையில் நிறைவேறியதா? இத்திரைப்படம் இயேசு கிறிஸ்து யார் என்றும் அவர் சொன்னதிலும் செய்ததிலும் சில காரியங்களை மட்டும் வேத வாக்கியங்களிலிருந்து எடுத்து காட்டுகிறது. இத்திரைக்காவியத்தில் ஒரு மனிதன் இயேசு என்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடித்துள்ளார். இயேசுவாக நடிக்க இப்பூமியில் ஒருவரும் தகுதியுள்ளவர் அல்ல. ஆகிலும் இவ்வுலக மக்கள் இயேசுவை குறித்தும் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை குறித்தும் அறிந்து அவர் அருளும் ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க வேண்டும் என்ற மேலான நோக்கத்தோடு இத்திரைப்படம் உருவாக்கப்பட்டுள்ளது.